ஆடி வந்தாலே ஆனந்தம் தானே. இப்பொழுது அழைக்கிறது டோட்மூன் கோபராஞானம். ஆடி தள்ளுபடி, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. விரைவில் கோபராஞானம் டோட்மூன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்டி ராயனவர்களே, வணக்கம். மீண்டும் ஜெர்மனியில் 9 யூரோ டிக்கெட் பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. நோட்ரிம் பிஸ்பான் மாநில சுற்றுப்புற சூழல் மற்றும் போக்குவரத்து அமைச்சரான கிருஷ்ணர் என்பவர் இன்றைய தினம் கருத்து வெளியிடுகையில், 9 யூரோ டிக்கெட்டுடைய காலங்கள் முடிவடைந்த பிற்பாடும் இதே விடயத்தில் தாங்கள் கருத்தனை கொள்ள வேண்டுமென்றும், இதற்கு ஈடான புதியோர் மாற்றீட்டு பிரியா நாட்டையே அறிமுகப்படுத்த வேண்டுமென்றும் அவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த 9 யூரோ டிக்கெட்டானது பல மில்லியன் மக்களை மீண்டும் பொது போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு உந்து சக்தியாக அமைந்ததென்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது விடயமாக மத்திய மாநில அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டுமல்லாமல், மத்திய அமைச்சகத்துடனும் தான் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக கூறியிருக்கின்றார். இதே வேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் தொடர்ந்தும் இந்த 9 யூரோ டிக்கெட்டானது நடைமுறையில் இருக்க முடியாதென்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றார். சமூகத்தை திணைக்களத்தினுடைய பணத்தில் வாழுகின்றவர்கள் தாம் ஒரு புதிய வீடு எடுக்கும் பொழுது அந்த வீட்டுக்குரிய முற்பணமான கவுன்சியோனை சமூகத்தை திணைக்களத்திடமிருந்து கடனாக பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இந்த விடயத்தில் தற்பொழுது டெட்மோல்ட் உள்ள சோசியல் கிரிட் என்று சொல்லப்படுகின்ற சமூக நீதிமன்றமானது ஒரு முடிவை இன்று அறிவித்திருக்கின்றது. அதாவது இவ்வாறு சமூக உதவி திணைக்களத்தின் மூலமாக வீட்டிற்கு முற்பணமாக கடனை பெற்று பின்னர் இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பிற்பாடு சமூக உதவி திணைக்களமானது வீட்டு உரிமையாளரிடமிருந்து வீட்டை விட்டு வெளியேறியிலிருந்து 3 வருடத்திற்குள் அந்த கவுச்சர் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை மீள தருமாறு வேண்ட வேண்டுமென்றும், அவ்வாறு சமூக உதவி திணைக்களமானது 3 வருடத்திற்குள் இந்த பணத்தை திருப்பி தருமாறு வேண்டாமல் விட்டால் இந்த பணத்தை திரும்பவும் அவர்கள் அந்த வீட்டு உரிமையாளரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதி அற்றவர்கள் என்று இந்த நீதிமன்றமானது ஒரு வழக்கில் முடிவெடுத்திருக்கின்றது. அதாவது பத்திரக்கோர் விளக்கம் S35E-5/2021 என்ற இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை அந்த நீதிமன்றமானது அளித்திருக்கின்றது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக கத்திக்குத்து, கூடாரி தாக்குதல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. நேற்றைய தினம் ஜெர்மனியின் நகரமான ராஸ்பெல்ட் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வாகனங்களை விற்கின்ற ஒரு இடத்தில் 18 வயதுடைய ஒரு தொழிலாளி, சக தொழிலாளியான 33 வயதுடைய நபரை கோடாரியால் வெட்டினார் என்று தெரிய வந்திருக்கின்றது. முதலில் இவர் பின்புறத்தில் கோடாரியால் வெட்டியதாகவும், மீண்டும் அவர் தாக்குதல் முயற்சிக்கு மேற்கொண்ட பொழுது சக தொழிலாளிகள் இந்த 18 வயதுடைய இந்த பணியாளர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகற்றியதாகவும், பின்னர் போலீசார் விரைந்து வந்து இந்த நபரை கைது செய்து சென்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வையான தாக்குதல் முயற்சிக்கு என்ன காரணம் என்று இதுவரை அறியப்படவில்லை என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா ஆலய திரு யாத்திரை July 27 முதல் August 1 வரை நடைபெறுகிறது. லூர்து மாதா பக்தர்களுக்கு ஜெர்மனியில் இருந்து லூர்து சென்று பெற போக்குவரத்து, தங்குமிட வசதி, 3 நாட்களும் 3 வேளை உணவு என்பன வழங்கப்படும். முழுவதுக்குமான தனிநபர் கட்டணம் 340 யூரோ மாத்திரமே. இருக்கைகள் சொற்ப அளவிலேயே உள்ளன, எனவே முந்திக் கொள்ளுங்கள். விவரங்களுக்கு திருமதி அனா பாலமுரளி 0175-7352-298. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனியின் பசுமை கட்சியுடைய தலைவியான ரிக்கார்டா லங் என்பவர் இன்றைய தினம் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மன் அரசாங்கமானது என்லஸ்டும் பக்கேட் என்று சொல்லப்படுகின்ற புதிய நிதியுதவி திட்டத்தை வெகு விரைவில் மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது வருகின்ற இலை தொழிற்காலம் மற்றும்
பனிக்காலங்களில் மக்கள் பாரியளவு பொருளாதார சிக்கலில் ஈடுபடுவார்கள் என்றும், இவ்வாறு இந்த பொருளாதார சிக்கலில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்கு புதியதோர் நிதி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் எஸ்பிடி என்று சொல்லப்படுகின்ற சோசியல் ஜனநாயக கட்சியுடைய முக்கிய அரசியல்வாதியான நீனா ஷேர் என்பவர் கருத்து வெளியிடுகையில், மக்கள் தங்களது எரிசக்திகளை சேமிப்பதை ஊக்குவிப்பதற்காக எனர்ஜி ஸ்பா போனஸ் என்று சொல்லப்படுகின்ற சக்தியை சேகரிக்கின்றதை ஊக்குவிப்பதற்குரிய பவுச்சர் ஒன்றை வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். மதிப்பீடு செய்கின்ற ஒரு அமைப்பானது புதிய புள்ளிவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் ஜெர்மனியில் தற்பொழுது 22 மில்லியன் பேர் வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்களாக உள்ளார்கள் என்றும் இந்த அமைப்பானது தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் 2005 பிறந்த 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளில் 25% வெளிநாட்டு பின்னணியை கொண்டதாகவும், இதேவேளையில் தற்பொழுது பிறக்கும் பிள்ளைகளில் 50% வெளிநாட்டு பின்னணியை கொண்டவராக உள்ளதாகவும் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் பாடசாலையில் கல்வி கற்கின்றவர்களில் உயர்தர கல்வியை கற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றது. 1991 அளவில் அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர கல்வி கற்கின்றவருடைய ஆண்களுடைய எண்ணிக்கையானது 20% இருந்ததாகவும், பெண்களுடைய தொகையானது 13% இருந்ததாகவும் குறிப்பிட்ட இந்த அமைப்பானது தற்பொழுது பெண்களில் 48% இந்த உயர்தர கல்வியை கற்கின்றார்கள் என்றும், ஆண்களில் 45% இந்த உயர்தர கல்வியை கற்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றது. மேலும் ஜெர்மனியில் சனத்தொகையினுடைய எண்ணிக்கையை சமநிலையை வைத்திருப்பதற்கு குடியேற்றமே ஒரு உந்து சக்தியாக அமைந்துள்ளதாகவும், இதேவேளையில் குடியேற்ற பின்னணியை கொண்டவருடைய பிள்ளைகள் பாடசாலைகளில், குறிப்பாக பாடசாலைகளில் கூடுதலான அளவில் மொழி அறிவை அவர்களுக்கு கற்பித்தல் வேண்டும் என்றும் இந்த அமைப்பு தனது கருத்து தெரிவித்திருக்கின்றது. 20வது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருசுகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுரிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மொண்ட். ஜெர்மனியில் சுவைமிகு உணவு வகைகள் ருசித்திட தயாராகுங்கள். விரைவில் விருந்தகம் ஒன்று உதயமாகிறது. வைஷ்ணவி உணவகம் உங்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் அனைத்தும் உடனுக்குடன் தயாரித்து வழங்க வைஷ்ணவி உணவகம். விரைவில் ஜெர்மனியில் இங்கிருக்கும் முகவரியை இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வைஷ்ணவி உணவகம். ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது கொரோனா நிலவரம். ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக 3495 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதேவேளையில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 661.4 இருக்கின்றது. ஜெர்மனியினுடைய மத்திய சுகாதார அமைச்சரான கார்ல் லவுட்பர் அவர்கள் வருகின்ற இலை உதிர்காலம் மற்றும் பனிக்காலங்களில் கொரோனா நோய் தொற்று ஜெர்மனியில் அதிகரிக்கப்படலாம் என்ற காரணத்தினால் பூஸ்டர் இம்புங் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக தடுப்பூசியை மக்கள் போடுவதற்குரிய விளம்பரங்கள் அன்றைய பிரச்சாரங்களில் ஈடுபட போவதாகவும் கூறியிருக்கின்றார். இனி உலக விவகாரங்கள். தெற்கு உறுதேச உக்ரைன் பிரதேசமான கரிகோவ் போன்ற பிரதேசங்கள் தற்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுகள் உள்ள நிலையில், ரஷ்ய அரசாங்கமானது இப்பிரதேசத்திலுள்ள மக்களுக்கு ரஷ்ய பிரஜா உரிமைகளை வழங்குவதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் ரஷ்யாவின் அதிபர் பூட்டின் அவர்கள் உக்ரைன் நாட்டு மக்கள் இலகுவான முறையில் ரஷ்ய பிரஜா உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்றார். தற்பொழுது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே முறுகல் நிலை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. முன்ன நாள் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி மெட்வெடேவ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில், தமது நாடானது அலஸ்கா பிரதேசத்தை மீண்டும் அமெரிக்காவிடமிருந்து மீளப்பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அண்மையில் உக்ரைன் நாட்டிற்கு அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ஹிம்ராஸ் என்று சொல்லப்படுகின்ற பீரங்கியானது ரஷ்ய படைகளுக்கு கடுமையான சேதத்தை விளைவித்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் 10,00,000 உக்ரைனிய இராணுவ வீரர்களை கொண்டு மீண்டும் ரஷ்யாவால் உக்ரைனில் இருந்து கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை மீளவும் உக்ரைனினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியமானது தற்பொழுது வெளியிட்டுள்ள செய்திகளின் பிரகாரம்
24/2/2022 சண்டைகள் ஆரம்பிப்பதற்கு முதல் எவ்வளவு மக்கள் உக்ரைன் நாட்டை விட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்தாரோ அதே அளவு தொகைகளில் இப்பொழுது போக்குவரத்து நடைபெறுவதாகவும் கூறியிருக்கின்றது. அதாவது மொத்தமாக 6 மில்லியன் உக்ரைனியர்கள் உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்ததாகவும், அதே வேளையில் தற்பொழுது 3.1 மில்லியன் உக்ரைனியர்கள் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து உக்ரைன் நாட்டுக்கு திரும்பி சென்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இலங்கையினுடைய அதிபர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளிநாடு ஒன்றில் தற்பொழுது தங்கி இருப்பதாகவும், புதன்கிழமையன்று இவர் நாடு திரும்புவார் என்றும் இலங்கையினுடைய சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அவர்கள் செய்தியாளர் மகாநாட்டின் பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்புமனுகள் 15ஆம் தேதி அன்று ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், 20ஆம் தேதி இது சம்பந்தமான வாக்கெடுப்பு ஒன்று நடைபெறும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜனாதிபதி செயலகம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம், தற்பொழுது சபாநாயகர் ஊடாவே சகல விதமான செய்திகளும் பரிமாற்றப்படும் என்றும், ஜனாதிபதி செயலகம் வெளியிடுகின்ற செய்திகளை சபாநாயகர் அவர்களே வெளி உலகிற்கு கொண்டு வருவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் எதிர்கட்சிகள் சயித் பிரேமதாச அவர்களை இலங்கையின் ஜனாதிபதியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதாகவும், இதே வேளையில் டலஸ் அழகப்பெருமாள் அவர்களை இலங்கையினுடைய பிரதமராக நியமிப்பதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுடிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், டோட்மண்ட்.